எப்பயுமே செய்யற மாதிரி இன்னைக்கு செய்யாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தவா வாழைக்காய் ஃப்ரை நல்ல ஜம்முன்னு அட்டகாசமா செய்யலாம், நல்ல ஒரு புளிப்பு டேஸ்டோட செய்யலாம். இதை எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நான் வந்து 12 வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு தரேன், அதில் ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் மூலமா உங்கள் வீட்டுக்கே உங்கள் வீடு தேடி வரும். அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியாக உங்களுக்கு வரும். அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் பாருங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு எடுத்து பாருங்க. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்க. பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு சித்திகை அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த வாழைக்காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே. அதுவும் ஒரு சித்திகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இது வாயு தன்மையை எடுத்துரும், அதுக்காக பெருங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு இந்த தொக்கு மாதிரி கிடைக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தொக்கோடு சேர்த்து தயிர் சாதம், லெமன் ரைஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் போயிருந்தோம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளியை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், இதையும் ஊற்றிக்கலாம். இதிலே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டு விட்டுடலாம். அப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேகும் போது நல்லா இருக்கும். சாதாரணமா வாழைக்காய் அப்படிங்கறது வந்து நல்ல ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் பண்ணுவோம், ஆனா இது கொஞ்சம் கிரேவியோட ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த தக்காளி வெங்காயம் இதோட பச்சை வாசமும் போயிடுச்சு, இந்த அளவுக்கு நல்ல தொக்கு மாதிரியும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் எல்லாமே எடுத்து இதில் வச்சிடலாம். இப்போ இதிலே என்ன பண்ணலாம், நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதுலேயே கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வாழைக்காயும் வெந்துடும், இந்த மசாலோடையே சேர்ந்து வாழைக்காய் வெந்துடும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டை வச்சு மூடி வைக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, பாதி அளவுக்கு வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போடலாம், இந்த மசாலோடைய திருப்பி போட்டுக்கோங்க. இனிமேல் வாழைக்காய் செய்யணும்னு நினைச்சாலே இந்த மாதிரி தான் செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஜம்முன்னு இருக்கும். இப்போ பாருங்க, மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இந்த சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் இந்த மாதிரி தட்டை வச்சு மூடி இருக்கட்டும், சீக்கிரமாக டக்குன்னு வெந்துடும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாருங்க எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் மறுபடியும். வாழைக்காய் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ஜம்முன்னு வாழைக்காய் ஃப்ரை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமாக செய்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கும். இந்த வாழைக்காய் ஃப்ரையை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹீரோடா மச்ச சமையல். தேங்க்யூ.